சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், டிலிஜென்ஸ், எப்படி நாம் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் புஸ்தகம் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்பதே. டிலிஜென்ஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அக்கறை, ஜாக்கிரதை, சுறுசுறுப்பு, ஒரு ஊக்கம். வேலை பார்க்க இடத்துல நமக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம். சொல்வார்கள், ஒர்க் ட்ரூலி இஸ் ஒர்ஷிப் டு காட்.
உண்மையான உழைப்பு தான் தெய்வ வழிபாடு என்று சொல்வார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், முழு நேரமாக இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு ஊழியம் செய்வதுதான் ஆண்டவர் நம்மில் விரும்புகிற காரியம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல, எந்த தொழிலாக இருந்தாலும் நாம் இருக்கின்ற இடத்திலே ஜாக்கிரதையாக ஒரு ஊக்கத்தோடு, ஒரு அக்கறையோடு, ஒரு சுறுசுறுப்போடு அந்த தொழில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த வர்ஷிப் ஒர்க், இந்த ரெண்டுக்குமே உள்ள பொதுவான ஒரு வார்த்தை எப்ரேய பதம் என்னன்னு சொன்னால் அவுதா. அவுதா என்று சொன்னால் அது ஒர்க், ஒர்ஷிப், ரெண்டுக்கும் ரெண்டுமே அது குறிக்கும். எனவே நாம் செய்கின்ற பல இடங்களிலே, பல ஆஃபீஸ்லேயும் போனால், கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆனாலும் சரி, மற்ற ப்ரைவேட் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருப்பார்கள், செய்யும் தொழிலே தெய்வம் என்று எழுதி போட்டிருப்பார்கள். இதற்குன்னு சொன்னால் தெய்வத்திற்கு நாம் செய்கிற ஒரு காரியம் அல்ல, தெய்வத்திடம் கடவுளிடமிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கிற தொழிலே ஜாக்கிரதையாக நாம் செய்வதுதான். இப்போ சேதாமத்தை எடுத்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம் 10 கற்பனைகளிலே 4வது கற்பனை என்ன என்று பார்க்கும்போது, 6 நாளும் வேலை செய்து உன் கிரியை நடப்பிப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திரா புஸ்தகம் 20 அதிகாரம் 9 வசனத்திலே, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக என்று சொல்லி, அதற்கு பிறகுதான் 7 நாளும் உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரனாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். எனவே 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக என்று சொல்லி அந்த 10 கற்பனை ஒரு கற்பனையான பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை எடுத்து யாருமே பிரசங்கிக்க மாட்டார்கள். காரணம், வருஷ ஓய்வு நாளை பற்றி பிரசங்கிக்கும் போது தான் அதிலே காணிக்க விஷயங்கள், இன்னும் மக்களை எப்படி பயமுறுத்த வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு ஆலயத்திற்கு ஒழுங்காக வர வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி, அதே அது வேண்டியதான், அது தேவைதான், ஆனால் அதற்கு முன்பதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன் சொன்னால், 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக என்று, அதற்கு பிறகுதான் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு 10 கற்பனைகளில் ஒன்றை நாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது நமக்கு வேலை, நாம் செய்கின்ற தொழில் நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது என்பது நமக்கு தெரிகிறது. இன்னும் வேலை செய்யும்போது எவ்வளவு நல்ல ஒரு நித்திரை வருது என்பதை கூட பிரசங்கி புஸ்தகத்தில் பார்க்கும்போது 5:12 வசனத்திலே நாம் பார்த்தால், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாக இருக்கும், செல்லனுடைய பெருக்கும் அவனை தாங்க விட்டாதுன்னு சொல்லி, ரொம்ப வேலை செய்து டயர்டாக இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அவள் சந்தோஷமாக எந்த ஒரு கவலையும் வந்து இல்லாதபடி நித்திரை, அதிகமாக புசித்தாலும் கொஞ்சமாக புசித்தாலும் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அது உண்மைதான், படிப்பது மட்டுமல்ல அது உண்மையான ஒரு காரியம். எனவே தொழில் ஜாக்கிரதையாக நாம் இருக்கின்ற, நாம் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய காரியம். இன்னும் ஆண்டவர் ஆதியிலே ஆதாமை உருவாக்கி என்ன சொன்னால், அங்கே ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் அதை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் தான் அவர் வைத்தார். ஆனால் அவன் என்ன செய்தான், மனிதனோ ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்ல, புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்த காரணத்தினால், பாவ செயல் செய்த ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. அதுக்கு பிறகுதான் அவர் சபித்தது முள்ளும் கருக்கும் குறுக்கெல்லாம் எப்பொழுது வந்து என்று பார்க்கும்போது, அதற்கு பிறகுதான் அந்த பாவத்தை செய்த பிறகு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் போன ஒரு காரணத்தினால்தான் ஆதி அவன் புத்தகம் 3 அதிகாரத்திலே 18 வசனத்திலே, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர்வைகளை பூசிப்பாய், அதுக்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்தில் எல்லா விதமான வசதி எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். அவர்களுக்கு வேண்டிய சாப்பிட்ற ஆகாரம், பல வகைகள், மிருக ஜீவன்கள், என்னென்ன வேணுமோ, வெஜிடேரியன் ஃபுட், நான் வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிற அளவுக்கு ஆண்டவர் எல்லா கிருபையும் செய்தார். ஆனால் அவர்களோ, ஆதாம் ஏவாளும் அந்த காரியத்தை செய்த ஒரு தவறான ஒரு காரியத்தை ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போன ஒரு காரணத்தினால் ஆண்டவர் அதுக்கு பிறகுதான் அவர் சொன்னார், பூமி கஷ்டப்பட்டு உழைத்து தான் சாப்பிட வேண்டும், அது மட்டுமல்ல பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் வருத்தத்தோடு என் பலனை பூசிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே ஆண்டவருக்கு பயந்து நாம் இருக்கின்ற வேலை இல்லை, நாம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5 காரியங்களை நாளை சிந்திக்க போகிறோம். என்னென்னு சொல்லும்போது, ஒரு பேர்னிங் டிசையர் முதல் காரியமாக, 2வது ஒரு கமிட்மெண்ட், 3வது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, 4வது பார்க்கும்போது ஒரு ஹார்ட் ஒர்க், கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு குணம், 5வது பார்க்கும்போது கேரக்டர், கேரக்டர்னு பார்த்தா ஒரு குணம். நம் பலர் நம்மை பார்த்து சில கிரிட்டிசிசம், தவறுகளை சொல்லும்போது நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 5 காரியங்களே நாம் ஃபாலோ பண்ணணும் சொன்னால் நல்ல ஒரு ஜாக்கிரதையான ஒரு ஊழியக்காரர்களாக நாம் இருப்போம். முதலில் எடுக்கும்போது ஒரு பேர்னிங் டிசையர், பேர்னிங் டிசையர்னு சொன்னால் ஒரு வேலையில் இருக்கும்போது ஒரு ஒரு உற்சாகம், ஒரு ஆவல், ஆனால் சாதாரணமான ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டும் அந்த ஒரு எண்ணம் இல்லாதபடி அதிகமாக ஒரு உற்சாகத்தோடு, ஒரு பேர்னிங் டிசையர், உற்சாகத்தோடு நமக்கு கொடுக்கின்ற தொழிலே நாம் செய்தோம் என்று சொன்னால்
அதுதான் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். சாக்ரட்டிஸ் கூட அவரிடம் ஒரு அவருடைய மாணவன் ஒரு முறை போய் கேட்டான், ஐயா வாழ்க்கையினுடைய வெற்றி அடைவதற்கு உள்ள ஒரு ரகசியம் என்ன என்று கேட்கும்போது, அவர் நீ நாளைக்கு ஒரு ஆற்று பக்கம் வா என்று சொன்னார். அங்கே நாம் இருவரும் சந்திப்போம், நான் உன்னுடன் அந்த ரகசியத்தை பற்றி சொல்கிறேன் என்று அந்த மாணவனுடன் சொன்னார். அவனும் அடுத்த ரெண்டு பேரும் அங்கே சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது இந்த மாணவனை அந்த ஆற்றுக்குள்ளாலே அவன் அழைத்து கொண்டு நல்ல தண்ணி ஆழமாக வந்த இடத்துல அவனை அப்படியே முக்கி வைத்து கொஞ்ச நேரம் முக்கி வைத்து விட்டார். அவனை காற்றுக்காக சுவாசிப்பதற்காக தண்ணீருக்குள்ளாலே கஷ்டப்பட்டு அப்படியே துவமிட்டு அப்படி மேலே எழும்புவான். எழும்பும்போது அவர் திரும்பவும் தண்ணீருக்குள்ளாலே அவனை அமிழ்த்து விடுவார். பிறகு அவனை தூக்கி விட்டு சொன்னார், வெளியிலே வந்தவுடனே தண்ணீருக்கு வெளியே வந்தோடனே முதல்ல என்ன உனக்கு ஆசையாக இருந்ததுன்னு சொல்லி, எனக்கு மூச்சு சுவாசம் விட வேண்டும் என்றால் எனக்கு காற்று வேண்டும் சுவாசம் விட வேண்டும் என்று எனக்கு இருந்தது, அவ்வளோ தூரம் உள்ளால் என்ன சஃபிகேஷனாக எனக்கு இருந்தது என்று சொன்னான். இதுதான் வாழ்க்கையின் வெற்றி ரகசியம் அவர் சொன்னார். சாக்ரட்டிஸ் சொன்னார், வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் ரகசியம் என்னன்னு சொன்னால் இதுதான், ஏதோ சாதாரணமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு போகணும் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சஃபிகேஷன் அப்படி ஒரு வரும்போது பேர்னிங் டிசர் எதை எடுத்தாலும் ஒரு அதேபடியான ஒரு ஆவல், ஒரு ஆர்வம், ஒரு எப்படி தண்ணீருக்குள்ளால் இருக்கும்போது காற்று வேண்டும் என்று நினைத்தாய், அதுபோல் எந்த வேலையிலையும் உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துன்னு சொன்னால் அதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லி சொன்னாராம். இதுதான் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால் முதலில் நமக்கு ஒரு பேர்னிங் டிசையர், ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ஆசை நமக்கு தேவை நம்முடைய தொழிலை செய்யும்போது. ரெண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கமிட்மெண்ட், பொறுப்பு. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்த வேலையிலே நாம் பொறுப்புள்ளவர்களாக அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு நாம் செய்கின்ற இடத்திலே அவர்களுக்கு நாம் செய்கின்ற காரியத்தினால் அந்த கம்பெனியானாலும் சரி, எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, நம் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வருகின்றதா, ஒரு லாபம் வருகிறதா, நல்ல பெயர் கிடைக்கிறதா, எந்த ஒரு எண்ணத்தோடு ஒரு கமிட்மெண்ட் நம்ம கமிட் பண்ணி அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். அது கூட ஒரு கம்பெனியிலே ஜில் என்று சொல்லி ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு விறகுகளை வெட்டக்கூடிய, மரங்களை வெட்டக்கூடிய ஒருவர். அவர் பல ஆண்டுகளாக அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதே சம்பளம் வந்த பிறகு, வந்த டைமில் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதே சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இதற்கு பிறகு ஜான் என்று சொல்லி ஒருவர் ஜாயின் பண்ணினார். ஜாயின் பண்ணி ஒரு வருடத்துக்குள்ளாலே அவருக்கு சம்பளம் அதிகமாக உயர்த்தப்பட்டது. இது இந்த ஜில் கேள்விப்பட்டு இவருக்கு மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தார். இந்த ஆண்டுகளாக நாம் இந்த இடத்துல வேலை பார்க்கிறோமே, ஆனால் நமக்கு அதே சம்பளத்தில் தான் நான் இருக்கிறேன், ஆனால் இவர் எனக்கு பின்னாலே வந்து வேலை பார்த்தவர், அவர் அதிகமாக அவருக்கு கிடைக்கிறதே சம்பளம், நானும் கஷ்டப்பட்டு தானே வேலை பார்க்கேன்னு சொல்லி கம்பெனி ஓனரிடம் போய் கேட்கிறார், என்ன நீங்கள் செய்வது இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ வேலை பார்க்கிறார் சரிதான், ஆனால் நாங்கள் ரொம்ப எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியை நாங்கள் எதிர்பார்க்கிறவர்கள், எவ்வளோ தூரம் நமக்கு அந்த வேலை மூலமாக நமக்கு நிறைய கிடைக்கிறதோ அந்த வேலை அப்படி செய்கிறவருக்கு நாங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுப்போம் என்று சொன்ன உடனே இவன் அதுக்கு பிறகு போய் ஹார்ட் ஒர்க் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப இன்னும் அதிகமாக இது இப்பொழுது வேலை பார்ப்பதுக்கு அதிகமாக வேலை பார்த்து எல்லாம் செய்தாராலும் அந்த எவ்வளோ வெட்டினாரோ அவ்வளோதான் அவரால் வெட்ட முடிந்தது மரங்களை. திரும்ப போய் கேட்டோடனே அவர் சொன்னால், நீ போய் இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஜாயின் போய் இப்போ கேள் என்ன சீக்ரெட் இருந்தால் அவன் கேட்டால் அவர்களை சொல்லிக் கொடுப்பான் என்று சொல்லி சொல்லவே இவனும் ஒருவேளை என்னை விட வேறு ஏதாவது அதிகமாக ஏதாவது செய்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னாராம், ஒவ்வொரு மரத்தையும் அந்த ஜான் சொல்லி ஜெல்லிடம் சொன்ன காரியம், ஒவ்வொரு மரத்தையும் வெட்டும்போது ஒரு மரத்தை வெட்டி முடித்த உடனே ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் நான் ரெஸ்ட் எடுத்து அந்த கோடரியை நான் தீட்டுவேன், ஷார்பன் பண்ணுவேன் சொல்லி அதற்கு பிறகு நான் அடுத்த மரத்தை வெட்டுவேன்னு சொன்னாராம். அப்படி ஷார்பன் பண்ணும்போது என்ன நடக்கிறது சொன்னால் அந்த கோடரி அது கூர்மையாகும். கூர்மையாக இருக்கும்போது அதிகமாக நிறைய மரங்களை வெட்டலாம். இதுதான் அந்த அங்கே ஒரு இங்கே உள்ள ஒரு சீக்ரெட் என்றால், ஒரு கமிட்மெண்ட், கொடுத்த வேலையை நல்ல முறையில் செய்து அந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு லாபத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டுமே எந்த ஒரு எண்ணத்தோடு செய்கின்ற ஒரு காரியம். அது இல்லாமல் சும்மா நம்ம இங்கே ஆஃபீஸ் போன உடனே நான் பெரிய கிறிஸ்தவன்